வணக்கம், என் பேர் சுசித்ரா. நான் இங்கே ரங்கா கார்டனில் இருக்க பாபா கோயில் ஸ்ரீ நாகசாயிநாத் பாபா கோயிலேருந்து பேசுகிறேன். இந்த கோவில் நிர்வாகத்தை நாங்கள் 2012 ஆரம்பித்தோம். 2012 எங்கள் அப்பா வந்து ஷீரடிக்கு போயிட்டு வந்தார். ஷீரடிக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு யாரோ ஒரு மகான் வந்து எங்கள் அப்பா கிட்டே சொன்னாரா, இங்கே ஒரு குட்டி சிலையை கொடுத்து அந்த சிலையை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைங்க அப்படின்னு சொன்னாரா. அப்போ எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்கூல் டீச்சராக. நானும் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாரும் வேலைக்கு, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு இருந்தார் அந்த டைம். எல்லாரும் வேலைக்கு போனதுனால யாருக்கும் அந்த சாமியெல்லாம் பார்த்துக்கிறது அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா கனவுல திடீர்னு சாமி வந்து, இல்லை இல்லை நீங்கள் வைங்க, உங்கள் அப்போ இங்கே தோட்டமாக இருந்த இடம்லாம், தோட்டத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி தோட்டத்தில் பாம்புலாம் வேற வரும். ஸோ அதனால பாம்பு வர இடத்துல என்னத்தப்போ சாமி வைக்கிறதுனா, எனக்கு நாகசாயிநாத்ன்னு பேர் வச்சு நீங்கள் இங்கே வைங்க. நாங்கள் சரின்னு மே மாதம் 2012 அட்சய தீர்த்தை அன்னைக்கு ஆரம்பிக்கலான்னு சொல்லி அன்னைக்கு வச்சோம். சின்னதாக வச்சோம் சாமியை, வெறும் அந்த சின்ன சாமி சிலை மட்டும்தான் அப்போ இருந்தது. அப்புறம் மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிங்களா, சாமி சுத்த முடியல, செகத்தில் செவத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி இந்த இடத்தையே நம்ம சாமிக்கு செட் பண்ணிவிடுவோம்னு சொல்லி இந்த இடத்த எடுத்து பண்ண ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஜூலை மாதம் 2012 இந்த இடத்த ரெடி பண்ணிட்டோம். கோவிலும் கட்டிட்டோம். கும்பாபிஷேகம் 2014 பண்ணோம் சாமிக்கு. இது வரைக்கும் வச்ச நாள்லேருந்து வேண்டுதல் வச்சுட்டு போகிற அத்தனை பேருக்கும் நினைச்ச வேண்டுதல் நடந்துகிட்டே இருக்குது. 9 நாள் 9 வாரம் அவங்கவுங்க விருப்பப்படி வராங்க. இன்றைக்கி தான் வரணுன்றது எதுவுமே எப்போவுமே கிடையாது எங்ககிட்ட. அதே மாதிரி இதெல்லாம் செய்யணுன்றதும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கையாக வாங்க, வந்து 9 நாள் 9 வாரம் 108 சுற்றிட்டு போங்க சாமியை, உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறிடும். இது வரைக்கும் வந்து வேண்டி எனக்கு நடந்துக்கலன்னு யாருமே சொன்னதே கிடையாது. எல்லோரும் பார்த்து சில பேருக்கு வந்து வேண்டுதல் நடந்து வேண்டி சுற்றிட்டு இருக்கும்போதே நடந்து போயிடுது 9 நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ நம்பிக்கையாக வாங்க சாய், உங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் துணை இருப்பார். ஓம் சாய்ராம். நான் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நாகசாய் கோயிலுக்கு வந்திருந்தேன். அப்போ நான் வரும்போது வந்து வாடகை வீட்டில் இருந்தேன். நான் வாடகை வீட்டில் வந்து எங்கள் வீடு வந்து பாதியிலே வந்து வீடு கட்டி நின்றுட்டு இருந்தது. நான் வந்து அப்போது வந்து 9 வாரம் சுற்றி 108 சுற்றி வந்தால் சாய்கிட்ட நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் 9 வாரம் என்னால் வர முடியல. ஒரு வாரம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 9 நாள் தொடர்ந்து வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 9 நாள் நான் தொடர்ந்து வந்தேன். அதுக்கப்புறம் நான் அபிஷேகம் பண்ணேன் சாய்க்காக. சாய் அபிஷேகம் பண்ணி அம்மா நான் சொல்லியிருந்தாங்கன்னா 3 வாரம் 3 மாதத்தில் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே வந்து போய் 1.5 மாதம் ஆகுது. 1.5 மாதத்துக்குள்ளே நான் வீடு கட்டி பால் காய்ச்சி நான் குடி போயிட்டேன். அப்போ வந்து நான் என்கிட்ட வந்து பைசா இல்லை, வீடு கட்டுறதுக்காக பைசா இல்லை. சாய்கிட்ட நான் வேண்டியிருந்தேன். நான் வேண்டி நைட்டு தூங்கும் போது சாய் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அவங்க முகத்தை வந்து என்கிட்ட காட்டினாரு. நான் அப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்கும் போது அந்த 1 மாதத்தில் வந்து எனக்கு அந்த பைசா கிடச்சிருச்சு. நான் கிடச்சி இன்றைக்கி நான் என் சொந்த வீட்டில் தான் நான் இருந்து இன்றைக்கி நான் சாய்க்காக நன்றி சொல்ல நான் வந்திருக்கேன் குடும்பத்தோடு. கோயிலை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன் இந்த மாதிரி வித்தியாசம்லாம் இந்த கோயிலில் கிடையாது. பூசாரின்றது இந்த கோயிலில் கிடையாது. யார் எந்த நேரத்தில் வேணாலும் வந்து கடவுளை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோயிலை நாங்கள் திறந்து வச்சுருக்கோம். இதற்கு தர்ஷனம் போகணும் அப்படின்றதெல்லாம் இந்த கோயிலில் கிடையாது. யார் எப்போ வேணாலும் ஆரத்தியை அவங்களே எடுக்கலாம். ஆரத்தி எடுக்கிறதுன்ற சொல்லும்போது ஆரத்தி பாட்டு அவங்களே பாடுறாங்க, அவங்களே வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. குரு பூர்ணிமா அந்த மாதிரி முக்கியமான நாட்கள், சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள், விஜயதசமி நாட்கள்லாம் ஜனங்களுக்கு வந்து நாங்கள் பன்னீர் அபிஷேகம்னு ஒன்று வைக்கிறோம். கிட்டத்தட்ட 200 பேர் அந்த பன்னீர் அபிஷேகத்தில் கலந்துக்கிறாங்க. 200 இல்லை 300 பேர் கூட இருப்பாங்க பன்னீர் அபிஷேகத்தில் கலந்துக்கிறாங்க. பன்னீர் அபிஷேகத்துக்கு அவங்களே அவங்க கையால் பன்னீர் அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு தரோம். அது செஞ்சு முடிச்சுட்டு அவங்க போகும்போது கூடுமானவரை அவங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைவேறி விடுது. அதே நேரத்தில் இப்போ வரப்போகிற இந்த பண்டிகை நாளில் ஸ்ரீராம நவமிக்கு நாங்கள் பல்லக்கு ஊர்வலம் வச்சுருக்கோம் சாமியோடது. கண்டிப்பாக அந்த பல்லக்கு ஊர்வலம் வந்து 3 மணிலேருந்து போன வருஷமும் நடந்தது, இந்த வருஷமும் நடக்க போகுது. 3 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட 6-7 வரைக்கும் இந்த பல்லக்கு ஊர்வலம் வந்து வந்துட்டு இருக்கோம். காத்தால பன்னீர் அபிஷேகம் வைக்கிறோம். அன்னதானமும் அதே நடந்த நேரத்தில் நடக்குது. கொடியை சுற்றிட்டு வர அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், தெருவில் சுற்றிட்டு வர முடியாத ஜனங்களுக்கு சாமி எங்கேயே பறந்து ஊஞ்சலில் வச்சு சுற்றலான்ற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு தரோம். இதில் என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 9 நாள் 9 வாரம் வரக்கூடிய அளவுக்கு ஜனங்க வந்து தொடர்ந்து வராங்க. வர்றவங்களே திரும்பி திரும்பி வராங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் முடியுது, அடுத்த விஷயத்துக்கு வராங்க, அடுத்த விஷயத்துக்கு வராங்க. வரும்போது இப்போ வந்து படிப்பு விஷயத்துக்காக வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு விஷயங்கள் நிறைவேறுது. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறவங்களுக்கு கூட அந்த ஆப்ரேஷனே இல்லாமல் வெறும் மெடிசன்லேயே கியூர் ஆகிற வரைக்கும்
அவங்களுக்கு வந்து கடவுள் நல்லா பண்ணி கொடுக்குறாரு, அது நம்மளுடைய சக்தின்னு சொல்ல முடியாது. இது நம்மளை மீறின ஒரு சக்தி. இதில் நாங்கள் வந்து கோயிலில் இந்த மாதிரி தான் அனுஷ்டான நிர்ணயிக்கணும், இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க விஷயத்துக்கு வந்து பூவை போடுறாங்க, இப்போ விரும்புகிற நேரத்தில் வந்து கும்பிடுறாங்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் நிறைவேறுதுன்னு வந்து சொல்லும்போது ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா போன ஜென்மத்து புண்ணியமோ இல்லை நாங்கள் அவருக்கு கடன் பட்டதோ என எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் எல்லாருக்கும் நடத்தி கொடுத்துட்டு வரார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு தந்தையாக இருந்தது நடத்துகிறாரு, தவிர அவர் பாபான்னு நாங்கள் யாரும் சொல்ல முடியல. எங்களுக்கு ஒரு பெருமாளும் அவர் தெரிகிறார். ஒரு காலத்தில் அவர் யாருன்னு கூட தெரியாத நிலைமையில நான் இருந்தேன். ஏன்னா இவர் மனுஷன் அவங்க போய் நம்ம கும்பணுன்ற அளவுக்கு இல்லைன்ற நிலைமையில நான் இருக்கும்போது இவர் எப்படி நாட்கொண்டார், எப்படி வந்தார், இவருக்கு எப்படி நான் அலங்காரம் பண்ணோம், எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே எனக்கு வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த நாகத்தை பதிக்கிறேன்னா கூட இதை கூட என் கனவுல வந்து சொல்லியிருக்காரு, நாகத்தை இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி நீ பதிச்சு வை அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளையும் அனுப்புறாரு. என்னால எதையுமே நம்ப முடியல. இது வந்து உண்மையா நடக்குதா இல்ல உண்மையா இருக்கிறாரா இல்லையா, இது எப்படி நடக்குதுன்னு என்னாலே சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் நான் 100% அவர்கிட்ட நெருங்க முடியல. எத்தனையோ பேர் இருந்து 90-95 வரைக்கும் அவருக்கு நெருங்கிட்டாங்க பக்தர்கள். ஆனா என்னால இவ்வளவு டெய்லி அவர்கிட்ட பூஜை பண்ண முடியுது. பூஜை பண்றேன், பெருக்கிறது தொடக்கிறது எல்லாமே நாங்க தான். இங்க சர்வன்ட்ன்றது யாருமே கிடையாது. அலங்காரம் பண்றதும் நாங்க தான், பூசாரியும் நாங்க தான். அதே நேரத்துல பெருக்கி தொடக்கிறதுல இருந்து எல்லாமே நாங்களே பண்றோம் அவருக்கு. அந்த ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் போது ஆனா இன்னும் 100% அவர்கிட்ட நாங்க நெருங்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் செய்யறாரு அப்படின்றதுனால உணர முடியல. நான் செய்யறேன்னு சில நேரத்தில் நான் நினைச்சுக்கிறேன், அப்புறம் தான் உணர்றேன். அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ கடவுள் இங்கே இருக்காரு, இவருக்கும் போது நம்ம ஏன் அப்படி செய்யறோம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ இந்த குரு பூர்ணிமா டைம்ல வண்டி ஏற்பாடு பண்றதுக்கு நான் நிறையா இடத்துல பண்ணி பார்த்தேன். எல்லாம் செட் ஆகி வருது, சில இடத்துல நிற்கிது. ஆனால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வண்டியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இவரே அந்த 10 மணி நேரத்துக்கு நான் வந்து அபிஷேகம் பண்ணும்போது போய் கேட்கும்போது மறுநாள் காத்தால பாத்தீங்கன்னா வண்டி வந்து நிக்குது. என்னால ஆச்சரியத்துல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வண்டியை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே இவர் தான். இன்னைக்கு பல்லக்கு ஊர்வலம் வந்து ஜெகஜோதியா நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமும் இவர் தான். இந்த இடத்த இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா இவ்வளவு ஜனங்களை கட்டி காத்து ஒரு 1000 பேருக்கு மேல இங்க வராங்க. அந்த 1000 பேர்ல 800 பேருக்கு மேல எல்லாம் நடந்திருக்குது. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த கிருஷ்ணரை கும்பிட்டு கிட்டத்தட்ட 80-90 பேருக்கு குழந்தைங்க பிறந்திருக்கு. குழந்தை இல்லையேன்னு ஒரு நிலைமையில நாங்களும் இருந்தோம். ஆனா இவர் செய்வாருன்னு நம்பிக்கை இருந்தது. ஆனா ஒருத்தர் கேட்டாங்க, எல்லாருக்கும் செய்யற கடவுள் உங்களுக்கு ஏன் செய்யல குழந்தைய கொடுக்கலன்னு. அந்த பழைய நான் இவர் மேலதான் போட்டேன், எனக்கு என்ன கேட்ட கேள்வி ஒன்னதான் அப்படின்னு. அடுத்த நிமிஷமே அந்த மாசமே என் பொண்ணுக்கு நின்னு 2 குழந்தைங்களை வந்து பொண்ணு ஒன்று பையன். ஏன்னா அடுத்தபடியா வந்து ஒரு பொண்ணு இல்லையா பையன் இல்லையான்னு கேட்காம எனக்கு அந்த குறையும் இல்லாம அந்த கடவுள் செஞ்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில வர்றவங்க ஒவ்வொருத்தரையும் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு ஒரு கதைகள் இருக்கு. யாருமே கதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நடத்தி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்த குளத்தூரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 500 பேருக்கு முடிச்சு இப்போ வந்து வெளியில அவுட்டர்ல போய் அவுட்டர்ல இருந்து எல்லாருக்கும் நடத்தி கொடுத்துட்டு வராரு. எல்லாரும் வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கும் போது இப்ப நீங்களும் அதை தெரிஞ்சு வந்திருக்கீங்க. இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா இவ்வளவு பேர் நீங்க கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கதைகளை அழகா சொல்லுவாங்க உங்ககிட்ட. இது வந்து பொய் என்பது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இதை நான் செஞ்சா எனக்கு கனவுல வருவாரு எனக்கு சொல்லுவாருன்னு நாங்க சொல்ல முடியாது. அது வந்து பக்தர்களுடைய கனவுல அவர் வராரு, பக்தர்களுக்கு செய்யறாரு, அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு இதை செஞ்சிருக்காரு, இது நடத்திருக்காரு அப்படின்னு. அதை கேட்கும் போது சந்தோஷமாவும் இதுவாகவும் இருக்கு. இதே நேரத்துல நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். போன வருஷம் ராமநவமிக்கு இந்த போட்டோவை நாங்கள் எடுத்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 போட்டோஸ் நாங்கள் எடுத்தோம். இதில் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரே ஒரு போட்டோவை மட்டும் இந்த வருஷம் போடலான்னு எடுக்கும்போது அதில் உள்ள இருக்கிற அந்த அட்டனை கை வந்து வெளியில் வந்துருக்கு பாருங்க. இந்த கை வெளியே தெரிஞ்சு பாருங்க. அந்த நகைக்குள்ள இருந்து அந்த கையை அவர் வெளியே எடுத்து எங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காருன்றத வந்து இந்த போட்டோ போடும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்திருக்கு. ஆனால் போன வருஷத்தை எடுத்த ஃபோட்டோவில் இப்போ நாங்கள் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லி ஜனங்களும் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. கடவுள் இங்கே இது உண்மையாகவே நடமாடுறாரு, கடவுள் வந்து இருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே உண்மையாக நடமாடுறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இதுக்கு சாட்சி தான் இது போன வருஷம் நாங்கள் எடுத்தது. இந்த வருஷம் நீங்கள் வந்து எடுத்தாலும் உங்களுடைய ஃபோட்டோலையும் கண்டிப்பாக அவர் இருப்பார். இங்கே ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் வந்து ஆகஸ்ட் 20 கும்பாபிஷேகம் முடிச்சு தொடர்ந்து 3 வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 வருஷமாகவும் பிள்ளையார்லேருந்து ஆஞ்சநேயர்லேருந்து அது இந்த கர்டாழ்வார்லேருந்து பெருமாள்லேருந்து சிவன்லேருந்து அத்தனை பேரும் இங்கே வந்து எழுந்தருளியிருக்காங்க. இதை வந்து பூஜை பண்ணுற அந்த ஐயரே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காரு. இதை நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து ஒரு கோயிலாகவே நினைக்கல, இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இவர் வந்து தந்தை, இவர் என்றைக்குமே உயிரோடு இருப்பார். நாங்கள் நம்ம காலம்லாம் முடிஞ்சிடும். பின்னாடி காலத்தில் பரம்பரைகள் எல்லாரும் வரும்போது எல்லாருக்கும் இவர் செய்யணும், இவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிட்டுருக்காரு. இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது மூலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் வந்து நிறைய அருள் புரிவார் அப்படின்றக்காக தான் உங்களை இங்கே அமைச்சு வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோவிலுக்கு வரத்துக்கு கோயம்பேட்டிலிருந்து
செந்தில் நகர்னு கேட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் நான் ரெட்டேரி போகிற ரூட்டில் செந்தில் நகர் ஸ்டாப்பிங். அந்த ஸ்டாப்பிங்கில் ஸ்ரீரங்கா கார்டன், ஸ்ரீரங்கா கார்டன் மூன்றாவது தெருவில் கோவில் அமைஞ்சிருக்கு. கோவிலுடைய தொடர்பு எண் 9884080355. நீங்கள் பெரம்பூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா ரெட்டேரிலேருந்து ரெண்டாவது ஸ்டாப்பிங் செந்தில் நகர், ஸ்டாப்பிங் மட்டும்தான் செந்தில் நகர், இடம் பேர் வந்து ஸ்ரீரங்கா கார்டன். என் பேர் வந்து திருமாறன். நான் குளத்தூரில் வந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம். எனக்கு வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இடத்துல வந்தால் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு போர்டு பார்த்து இங்கே சாய்பாபா கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னி நான் கேள்விப்பட்டு நானே இங்கே பார்க்க வந்தேன். அப்போ வந்து முதல் முதலாக நான் அவர் வந்து தரிசனம் பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு வந்து நான் டெய்லி வந்து அவரை வணங்கிட்டு போவேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் பாபாகிட்ட தான் வந்து வேண்டிட்டு போவேன். எங்கள் அம்மா கூட ஒரு கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ கூட வந்து பாபா கிட்ட வேண்டிட்டு அவர்கிட்ட இருந்து இந்த விபூதியை வாங்கி அவர் பாதத்தில் வச்சு அந்த பாதத்தில் எடுத்துகிட்டு போய் அதுவே மருந்தாக எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுப்பேன். அப்போ வந்து அவங்களுக்கு பரிபூர்ண குணமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நாட்பட்ட நடக்காத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நான் பாபா கிட்ட வந்து வேண்டிப்பேன், பாபா இதை முடிச்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு. அவரும் வந்து ரொம்ப தடப்பட்ட காரியங்கள்லாம் கூட வெகு சுலபமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாபா கிட்ட வந்து அவர்கிட்ட வணங்கி அவரோட விபூதியை எடுத்துகிட்டு போய் தான் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். எல்லாருக்கும் கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லுவேன், பாபாவை போய் வணங்குங்க, இங்கே வந்து இருக்காரு, அவர் ரொம்ப பவர்ஃபுல், நீங்கள் என்ன வேணாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவர்னு அவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன். என் பேர் சுப்பலக்ஷ்மி, நான் இங்கே குளத்தூரில் இருக்கேன். இந்த கோயில் எங்கள் வீட்டுக்கு 2 நிமிஷம் நடையிலேயே ரொம்ப கிட்டக்க இருக்குது. நான் ரொம்ப நாளாக சாய்பாபா கோயிலுக்கு போகணும், ரெகுலராக போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். எங்கள் ஏரியாவில் கோயிலே இருந்ததில்லை. ஒரு நாள் நான் கொஞ்சம் தூரமாக ஒரு கோயிலுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க, எங்கள் ஏரியாலேயே கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நடக்கிற மாதிரி. எனக்கு முட்டி வலி இருக்கனால இவ்வளோ தூரம் வரணுமா நான் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வேளக்கிழமையே இங்கே இந்த கோயில் இவங்க கட்டினாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னமோ பாபா எனக்காகவே இங்கே வந்த மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால் ரொம்ப நிறைவாகவும் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் எங்கள் குறைகளை சொல்லிட்டு போகும்போது அதற்கான பதில் எங்களுக்கு கிடைக்குது. அதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். இது வார்த்தைகளை ஒரு சில வார்த்தைகளை இப்படியே சொல்லிட்டு முடிக்க முடியாது. நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கு இந்த கோயிலுக்கு வந்து போகிறதுனால. எனக்கு முக்கியமாக என் பையன் +2 முடிச்சுட்டு அப்போ AAPMT இருந்தது 2014 ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எழுதுனா, அதில் 15% சீட்டுக்கு தான் என் பையன் கம்ப்ளீட் பண்ணான். அவன் CBSEல படித்ததுனால ஒரு நூல் இலவில் அவனுக்கு கவர்மெண்ட் சீட்டு தவறி போச்சு. அப்போ என்னன்னு புரியாமல் ரொம்ப குழப்பத்தோடு இந்த கோயிலுக்கு தினம் நானும் ஹஸ்பண்டு என் பையன் வந்துட்டு போவோம். நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் பாண்டிச்சேரியில் பிம்ஸ்ன்ற காலேஜில் அவனுக்கு கால் வந்தது. வந்து போய் அங்கே சேர்ந்துட்டு இப்போ நல்லபடியாக முடிக்க போகிறான் இன்னும் 1 வருஷத்தில். ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் எங்கள் ஃபேமிலியில். எங்களுக்கு அது இந்த கோயிலுக்கு வந்த அந்த சக்தியாலேயும் அந்த ஆசீர்வாதத்தினாலையும் கிடச்சதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த பாபா வந்து சும்மா பேருக்கு சொல்கிறது கிடையாது, நிஜமாகவே ரொம்ப ஒரு அது இங்கே வந்து போகிறவங்களுக்கு அந்த அனுபவத்தில் கண்டிப்பாக பேசுவாங்க. இது இன்னும் நிறைய பேர் வந்து இது பலன் அடையணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சாய்பாபாவோடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும். நான் வந்து 5 இயர்ஸாக வந்து பாபா கோயிலுக்கு வந்துட்ருக்கேன். நான் வந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. போய் செக் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டினியூவாக டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பாபா கிட்ட வந்து கண்டினியூவாக 9 டேஸ் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் போய் தைராய்ட் டெஸ்ட் எடுக்கும்போது வந்து தைராய்டு வந்து உங்களுக்கு எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கன்சீவ் ஆகி பாப்பா பிறந்திருக்கா. ஸோ எல்லாமே பாபா வந்து நல்லது தான் செய்கிறார் எல்லாத்துக்குமே. நான் இது வரைக்கும் சாயராம் கோயிலுக்கே நான் போனதில்லை, இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாய்பாபாவோட ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. என் பிள்ளை கல்யாணத்துக்காக நான் வந்திருக்கேன். 4 வருஷமாக தேடிட்டு இருக்கோம், இன்னும் ஒன்றும் அமையலை. அது நல்லபடியாக அமைச்சு தரணும். அதோட இன்னும் என் மருமக வந்து 4 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காரு. இப்போ கனடா போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அது கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும். சாயராமனை நம்பி வந்திருக்கேன். இன்னைக்கு ராஜ் வெப் நியூஸ் சேனலில் நீங்கள் பார்த்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த தகவல்களுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.